அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எல்லோருமே நம்ம எல்லோருக்காகவும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு கூட்டு பிரார்த்தனையை தான் பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், போன முறை நம்ம சலவாத்தை நம்ம எல்லோருமே சேர்ந்து ஓதியிருந்தோம். அதில் நம்ம சொல்கிறத விடவும் அதிகமாகவே நம்ம ஓதியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், கண்டிப்பாக அதற்கான நற்கொடி அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே கொடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம இன்னொரு அமலையும் நம்ம தொடங்கலாம் இன்ஷாஅல்லாஹ். ஏன்னா நிறைய பேர் ஆர்வமாக இருந்தீங்க, நாங்கள் மறுபடியும் செய்கிறதுக்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இன்ஷாஅல்லாஹ் கண்டிப்பாக நீங்கள் தயாராக இருங்க, நம்ம இந்த அமலை நம்ம செய்யலாம். ஒவ்வொரு மாதத்திலையும் நம்ம இரண்டு அமல்களை நம்ம செய்யலாம். பிறை பிறந்ததுலேருந்து 15 நாளைக்கு உள்ள ஒவ்வொரு அமலாக நம்ம பார்த்துட்டு வரலாம் இன்ஷாஅல்லாஹ். கண்டிப்பாக இதை செய்கிற நோக்கம் என்ன அப்படின்னா, மாமினான மக்கள் அல்லாஹ்விடம் இன்னும் அதிகமாக நெருங்கணும் அப்படிங்கிறது தான். இன்னும் மற்றொன்று, மாமினான மக்கள் அனைவருக்காகவும் நம்ம கேட்கக்கூடிய துவாவின் பரக்கத்தால் நமது தேவைகளை அல்லாஹ் கபூலாக்கி தருவான் அப்படிங்கிறது தான். எனவே இன்ஷாஅல்லாஹ் இதில் நிறைய நன்மைகள் நமக்கு இருக்குது. கண்டிப்பாக இதை நம்ம அடைந்து கொள்ளணும் அப்படின்னா இது போல் அமல்களை நம்ம தொடர்ந்து நம்ம செய்யலாம் இன்ஷாஅல்லாஹ். போன முறை நம்ம சலவாத்தை ஓதியிருந்தோம் இல்லையா, இந்த முறை நம்ம ஓதுறது அப்படிங்கிறது அஸ்தகஃபிருல்லாஹ், இஸ்திகஃபார் தான் நம்ம ஓத போகிறோம். நீங்கள் எந்த இஸ்திகஃபார் வேணாலும் ஓதிக்கலாம். நீங்கள் குறைந்தது அஸ்தகஃபிருல்லாஹ் அப்படிங்கிற இந்த சிறிய இஸ்திகஃபாரை மட்டும் நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது இன்ஷாஅல்லாஹ். யார் எத்தனை முறை ஓதுறீங்க அப்படிங்கிறத இதில் கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. இன்னும் அதிக அளவு நீங்கள் ஓதுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இன்ஷாஅல்லாஹ். இன்னும் வேறு வீடியோக்களில் நீங்கள் கமெண்ட்டில் அதை தெரியப்படுத்தாதீங்க, இந்த வீடியோவில் மட்டும் நீங்கள் எவ்வளோ ஓதுறீங்க அப்படிங்கிற அளவை நீங்கள் சொல்லிவிடுங்க இன்ஷாஅல்லாஹ். அது ரொம்ப எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஏன்னா நம்ம 15 நாளைக்கு அப்புறம் எவ்வளோ ஓதியிருக்கோம் அப்படிங்கிறத கணக்கெடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்ஷாஅல்லாஹ். இதை மட்டும் நீங்கள் செஞ்சுருங்க. நம்ம இப்போ இந்த 15 நாளைக்குள்ளே எவ்வளவு இஸ்திகஃபாரை நம்ம ஓதுறோம் அப்படின்னா, கண்டிப்பாக 500,000 இஸ்திகஃபாரை நம்ம ஓதி முடிக்கணும் இன்ஷாஅல்லாஹ். எனக்கு நம்பிக்கை இருக்குது நம்ம எல்லோருமே சேர்ந்து இந்த அமலை நல்ல முறையில் நம்ம முடிப்போம் அப்படின்னு. ஏன்னா நம்ம போன முறை 100,000 செலவாத்தை தான் நம்ம ஓதுறதாக இருந்தது, ஆனால் 400,000 செலவாத்தை நம்ம ஓதியிருந்தோம். கண்டிப்பாக இந்த 15 நாளைக்குள்ளே அதிக அளவு நம்ம இஸ்திகஃபார் ஓதுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனவே ஓதக்கூடிய ஒவ்வொருவருமே குறைந்த அளவு நீங்கள் எடுத்துக்காதீங்க, அதிக அளவு எடுங்க, 1000க்கு மேலே நீங்கள் எடுங்க இன்ஷாஅல்லாஹ். ஏன்னா இதில் ஒரு மிகச்சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு நலவு தான். ஏன்னா இஸ்திகஃபார் நம்ம எந்த அளவு அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவு உங்களோட பிரச்சனை தீரும், உங்களோட தேவைகளை அல்லாஹ் கபூலாக்குவான், இன்னும் அல்லாஹ் உங்கள் மீது பிரியப்படுவான். ஏன்னா இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் அல்லாஹ் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்குறான். இந்த வார்த்தையை நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ, எப்போ உள தூய்மையோடு நீங்கள் சொல்கிறீங்களோ, நிச்சயம் அந்த ரப்பு இங்கே கேட்கக்கூடிய துவாவை கொடுத்துருவான், உங்களோட வாழ்க்கையை வளமாக்குவான். அதனால் இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. அதனால் போன முறை மாதிரி 100 முறை 200 முறை அப்படியெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. நீங்கள் நிறைய அளவுகளில் ஓதுறதாக நீங்கள் எடுத்துக்கோங்க இன்ஷாஅல்லாஹ். 1000க்கு மேலே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இன்னும் இந்த அமலை இன்ஷாஅல்லாஹ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்களோட சொந்தக்காரங்க, இன்னும் யாரெல்லாம் உங்கள் கிட்ட பழக்கமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. அவங்க எல்லோருமே எந்த அளவு ஓதுறாங்க அப்படிங்கிற எண்ணிக்கையும் நீங்கள் இந்த கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்க இன்ஷாஅல்லாஹ். கண்டிப்பாக அவங்கள ஓத சொல்கிறீங்க இல்லையா, அந்த நன்மையின் காரணமாக நிச்சயமாக அல்லாஹ் உங்களோட தேவைகளை கபூலாக்கலாம், உங்களுக்கு நிறைய நன்மைகளையும் எழுதலாம். இந்த ஒரு அமலானது நம்ம எப்படி செஞ்சாலும், யார்கிட்ட சொன்னாலும், நம்ம எந்த முறையில் செஞ்சாலுமே நமக்கு நலவு தான். எனவே இன்ஷாஅல்லாஹ் இந்த அமலை நம்ம ஒவ்வொரு மாதத்திலும் 2 முறை நம்ம இந்த மாதிரி நம்ம செய்யலாம் இன்ஷாஅல்லாஹ். நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு அமலுக்கு மிகவும் சக்தி அதிகம். அதுலேயும் நம்ம இஸ்திகஃபாரை ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வலுவான ஒரு அமல் இன்ஷாஅல்லாஹ். இந்த அமலை மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஓதிட்டு வாங்க. இந்த ஓதக்கூடிய நாட்களில் எவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடா பார்க்க முடியும். ஏன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், இஸ்திகஃபாரை வந்து 10,000 முறை ஓதுங்க, உங்களோட தேவையை அல்லாஹ் கபூலாக்குவோம் அப்படின்னு. அதில் நிறைய பேரோட பெரிய தேவைகளை அல்லாஹ் கபூலாக்கி கொடுத்துருக்குறான் அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பாக இதே போல் இந்த கூட்டு பிரார்த்தனையோடு சேர்த்து நீங்கள் ஓதுறதின் காரணமாகவும் அல்லாஹ் உங்களோட பெரிய தேவையை, உங்களோட கனவு லட்சியத்தை உங்களுக்கு நிறைவேற்றலாம். அதனால் இன்ஷாஅல்லாஹ் நிச்சயமாக இதில் கலந்துக்கோங்க, கண்டிப்பாக அதற்கான நற்கூலி உங்களுக்கு உண்டு. உங்களோட நியத்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் இஸ்திகஃபார நீங்கள் இதற்காக கூட்டு பிரார்த்தனைக்காக ஓதும் போதெல்லாம், அல்லாஹ்வே மாமினான மக்கள் அனைவருடைய தேவைகளையும்
கபூலாக்கக்கூடிய அல்லாஹ், அதற்காக நான் துவா செய்கிறேன் அப்படின்னு இதனுடைய நன்மையின் காரணமாக அவங்களோட எல்லாருடைய துவாவையும் கபூலாக்கு, எனது துவாவையும் கபூலாக்கு அப்படின்னு சொல்லி நியத்து வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த அமலை நீங்கள் தொடங்குங்க. நீங்கள் எப்பெல்லாம் எவ்வளோ முறை ஓதுறீங்களோ அந்த எண்ணிக்கையை மட்டும் இந்த கமெண்டில் இன்ஷியாரில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அது எனக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான ஒரு அமலை நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்கிறதுக்கு அதிக அளவில் மக்கள் உள்ளே வரணும் அப்படின்னு நீங்கள் துவா செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஒரு அமலில் கலந்துக்கக்கூடிய அத்தனை பேருடைய துவாவையும் அல்லாஹ் கபூலாக்கணும் அப்படின்னு நீங்கள் நியத்து வச்சுக்கோங்க. நிச்சயமாக மற்றவர்களுக்காக நம்ம எந்த துவாவை கேட்குறோமோ கண்டிப்பாக நமக்காக அல்லாஹ் ஒரு வானவரை நியமித்து அந்த வானவர்கள் நமக்காக துவா செய்வாங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே அதிர்ஷ்டசாலிங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அமலை நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு நல்லது தான், இதை நீங்கள் மற்றவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லது தான், இதை நீங்கள் செஞ்சீங்க இதில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லது தான். நிச்சயமாக இது எல்லோருக்குமே ஒரு பலன் தரக்கூடிய ஒரு வீடியோவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் இது நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்யலாம். கண்டிப்பாக இந்த அமலை நீங்கள் தொடங்கி பாருங்கள். இதை முடிக்கிறதுக்குள்ளேயுமே நம்மள பலரோட தேவை கபூலாக இருக்கும் இன்ஷால்லா. நம்ம எல்லோருடைய துவாவையுமே அல்லாஹ் கபூலாக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.